அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்னைக்கு குழம்பு தாளிக்க போறோம். கறி குழம்பு தான் செய்ய போறோம். மட்டன் குழம்பு எண்ணெய் ஊத்தி இருக்கோம். லவங்கம் சேர்த்துக்கலாம். லவங்கம் பட்டை எண்ணெய் ஊத்தி இருக்கோம்பா. ஒரு நாலஞ்சு லவங்கம், ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு பட்டை, ஒரு பட்டை ரெண்டு துண்டு பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிச்சுப்பா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும் கறி குழம்புக்கு. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வாசனை போயிடுச்சு இஞ்சி பூண்டு வாசனை. நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். ஒரு கால் கிலோ மட்டன் தான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு வதக்கினாதான் மட்டனோட வாசனை, அந்த கவுச்சு வாசனை போவோம். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இதில் தண்ணி விடும். இதில் மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி, தனியா பொடி சேர்த்துக்கிறேன்ப்பா. மல்லிப்பொடி தான் ஒரு ரெண்டு ஸ்பூன். ஒரு ஸ்பூன் மிளகா பொடி என்ன, ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி, இல்லை ஒன்றரை ஸ்பூனாக்கி சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி கரம் மசாலா சேர்க்கல, லவங்க பட்டை போட்டிருக்கேன். அதனால் நான் கரம் மசாலா சேர்க்கல. கரம் மசாலா வாசனை பிடிக்கணும்னா சேர்த்துக்கோங்க. நான் குக்கரில் தான் தாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வேகட்டும். நம்ம காய் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் மூடிடலாம். சால்ட்டு சேர்க்கணும். குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். இதுலேயே காய்க்கு குழம்புக்கு தேவைப்படும் இல்லையா சால்ட்டு, அதெல்லாம் சேர்த்து இப்போவே இதெல்லாம் சேர்த்துட்டோன்னா இதில் மட்டன் வந்து நல்லா டேஸ்ட்டு வரும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இது மூடி போட்டு மூடிடலாம். ஒரு மூணு விசில் வரட்டும், நல்லா வெந்துடும். ஒரு மூணு விசில் வரட்டும்ப்பா, அப்புறமா பார்க்கலாம். மூணு விசில் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். மட்டன் பாருங்கள் வெந்துச்சு. நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கழுவி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். மட்டனில் அவரைக்காய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் அவரைக்காய் சேர்த்து செஞ்சால் குழம்பு. அப்புறம் தேங்காய் தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு வேணும், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேங்காய் தக்காளி நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காய் வேகட்டும். காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நம்ம உப்பு முன்னே உப்பு சேர்த்துருக்கோம். இதில் சால்ட்டு, சால்ட்டு பார்த்து உங்களுக்கு கம்மி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா சால்ட்டு சேர்த்து மூடி போட்டு விட்டுடுங்க. இது குக்கர் மூடி போட வேண்டாம். இதுக்கு வந்து குக்கர் மூடி போட வேண்டாம். குக்கர் மூடி போட்டோன்னா இந்த காயெல்லாம் வெந்துடும். நிறைய வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம கரெக்டாக வேகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ரெண்டு மூணு தடவை கலரி விடுங்க. வேகிற வரலையும் வேகட்டும். ஒரு தடவை திறந்து பார்க்கலாங்க. கலக்கி விடலாம். ஒரு தடவை கலக்கி வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழுத்து விடலாம். வேகட்டும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆயிருக்குது. நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வெந்துச்சுன்னா வெந்துடும் காய். அப்புறமா பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறமா.
குழம்பு நல்லா திக் ஆயிட்டு பாருங்க. குழம்பு உருளைக்கிழங்கு வெந்துச்சா பார்க்கலாம். வெந்துச்சு பாருங்க உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வெந்துச்சேன்னா அவரைக்காவும் வெந்துடும். குழம்பு நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும் குழம்பு. நிறைய தண்ணியாக வைக்காதீங்க. தண்ணியாக வச்சிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது. சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் சால்ட்டு சேர்த்தேன். ரெண்டு தடவை மூணு தடவை கலரி கலரி விட்டேன் குழம்பை. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பாருங்க குழம்பு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம மூடி போட்டு சூட்டோடு விட்டுட்டோன்னா ஆறந்தப்பறம் குழம்பு நல்லா டேஸ்ட் ஆகிடும். பாருங்க குழம்பு ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகே பாய். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.